Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, lava rocks avanga aquarium tank la use pandradanaala ungalku nariya beneficial use irukku. So adha pathi dhaan indha video la na ungalku solla poren. So ipa first pathina lava rock vandu or nalla filtration medium. Adhaavadhu neenga vandu lava rocks use pannumbodhu lava rocks la pathina nariya beneficial bacteria grow aavum. So beneficial bacteria grow aavradhukku namma eppadi ceramic rings use pandromo adhe mari natural method pathina lava rocks use pandradhu. Guys, unga aquarium la neenga lava rocks vechirukumbodhu water la pathina nitrate level rombave korayum. So idhu eppadina lava rocks la சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து வாட்டர் பாஸ் ஆகும்போது அதில் இருக்கிற நைட்ரேட் அப்சர்வ் பண்ணி அது வந்து ஆக்சிஜனாகவும் நைட்ரஜனாகவும் பிரேக் பண்ணும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ்னால உங்கள் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் லெவல் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபிஷ் ரொம்ப நாளைக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் அக்வாரியமில் க்ரோ ஆகுது. ஸோ குட் பாக்டீரியாஸ் அக்வாரியமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி குட் பாக்டீரியாஸ் உங்கள் அக்வாரியம் டேங்கில் நிறைய இருக்கிறதுனால உங்கள் ஃபிஷ்ஷோடைய இம்யூன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்கள் ஃபிஷ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் லாங் டர்முக்கு உங்கள் கூட இருக்கும். சோ இப்போ மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து வாட்டர் எப்பயுமே கிளவுடியாவே இருக்கும். அது என்ன ரீசன்னே தெரியாது. வாட்டர் வந்து புதுசா வந்து வாட்டர் ஏத்திருந்தாலும் வாட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 hoursல கிளவுடியா மாறிடும். சோ அது என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியாம இருப்பாங்க. ஆக்சுவலா வாட்டர் கிளவுடி ஆகுது அப்படின்னா உங்க டேங்க்ல சுத்தமா பாக்டீரியாஸே இல்லைன்னு அர்த்தம். நீங்க லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ்வலா வந்து டேங்க்ல வந்து பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு மினிமம் 10 days ஆகும். ஆனா நீங்க லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 7 days பாத்தீங்கன்னா நிறைய குட் பாக்டீரியாஸ் க்ரோ ஆகும். இன் கேஸ் உங்க டேங்க் கிளவுடியா இருந்தாலும் அதே வாட்டர்ல ஒரு 5 to 7 days நீங்க வந்து லாவா ராக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளவுடினஸ் சுத்தமா இருக்காது, உங்க வாட்டர் பியூரா மாறிடும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, 100% சக்சஸ் கிடைக்கும். சோ இப்போ நாலாவது பாத்தீங்கன்னா நீங்க பிளான்டேஷன் டேங்க் நீங்க பிளான்ஸ் யூஸ் பண்ணும்போது பல பிளான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாண்டில் வைக்க தேவையில்ல. நீங்க வந்து ஏதோ ஸ்டோன்ஸ்லயோ இல்ல வந்து ட்ரிஃப்ட் வுட் அந்த மாதிரி நீங்க கட்டி வச்சிட்டீங்கன்னா அதுலேயே வந்து ரூட் க்ரோ ஆகி அப்படியே பிடிச்சிட்டு வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் அனுபிஎஸ் மாஸ் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ராக்ஸ்லயோ இல்ல ட்ரிஃப்ட் வுட்லயோ நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா அது பிடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வந்து லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதோட க்ரோத்தும் நல்லா இருக்கும், அதில் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடைசி பஞ்சாவது பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்ஸ்க்காகவும் ஹைடிங் ஸ்பேசஸ்க்காகவும் நம்ம வந்து லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வேற ஏதாவது யூஸ் பண்ணுறத விட நேச்சுரலாக நீங்கள் வந்து லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஃபிஷஸ்க்கு இன்னும் சேஃபான ஒரு விஷயம் ஆகிடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலில் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இல்லை வந்து வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சு செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஹார்ம்ஃபுல்லாக முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்கள் டேங்க்கு உங்கள் ஃபிஷஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது இல்லாமல் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டன்னிங் லுக் இருக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதர் ராக்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாவா ராக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கைஸ், லாவா ராக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து எல்லா அக்வாரியம்ஸும் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபிஷஸ் வச்சிருக்கும் போது லாவா ராக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது ஃபிஷஸை பொறுத்தவரையும் உடம்புல ஸ்கேல்ஸ் இல்லாத ஃபிஷஸ் செதில் இருக்காது இல்லையா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நீங்கள் வந்து லாவா ராக்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் இல்லாத ஃபிஷஸ் நீங்க ஆட் பண்றதுனால அந்த ஃபிஷஸ் வந்து இந்த லாவா ராக்ஸ்ல உரசி ஹர்ட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து நீங்க லாவா ராக்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 6 months ஒன்ஸ் நீங்க அந்த லாவா ராக்ஸ் எடுத்து நீங்க கரெக்டா க்ளீன் பண்ணி நீங்க வச்சிட்டீங்கன்னா லாவா ராக்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒர்க் பண்ணும். ரொம்ப நாளைக்கு உங்க கூட உங்க ஃபிஷஸும் உங்க அக்வாரியம் டேங்க் ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்கும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.